Hi friends, welcome to Classic Home Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் போல மைதா மாவு எடுத்துக்கேன். அதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பினைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா 5-10 நிமிஷம் நல்லா பினைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பினையிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொடி நல்லா சாஃப்டாக இருக்கும். பினைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு 20 நிமிஷம் போல் தண்ணியை எடுத்து வச்சிடலாம். பூரணத்துக்கு ஒரு 100 கிராம் போல் வெல்லம், அதே அளவு தேங்காய், 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிறேன். இது மண் இல்லாத வெள்ளதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மண் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளம் கரைஞ்சா போதும், பதம்லாம் இது தேவையில்லை. வெள்ளம் கரைஞ்ச உடனே தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் கிளறிட்டே இருங்க. நீங்கள் கிளற கிளற நல்லா பூரணம் நல்லா கெட்டியாகும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் நல்லா கெட்டியாகிட்டே வருது. இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். அடுத்து மாவை தட்டிக்கலாம். மாவை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, திக்காக இருந்தாலே போதும். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம தட்ட தான் போகிறோம். வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்து நீங்கள் இந்த போலியை செய்யலாம். வெள்ளப்பருப்பை வேக வச்சு சேர்த்து நீங்கள் பருப்பு பொடி கூட செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஷீட்டை நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு இப்படி உள்ளே வச்சுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கையிலே இதை ஃப்ளாட் ஆக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி தடவி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. பூர்ணம் எல்லா சைடும் சேர்கிற மாதிரி. இதில் கட்டையில் வச்சு நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை, கையே போதும். மெதுவாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு நல்லா தின் ஷீட் ஆயிடுச்சு. பூர்ணம் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பூர்ணத்தை உள்ளே வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து தோசைக்கல்லில் இந்த போலியை போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாஃப்டான ஸ்வீட்டான போலி ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.